Taste the Daily. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க பரிந்துரை. காவிரி ஒழுங்காற்று குழுவின் அடுத்த கூட்டம் வரும் 26ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. குடிநீர் தேவை என்ற போர்வையில் நீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் விவகாரம். அவசர சிறப்பு கூட்டத்தை நடத்தும் கர்நாடக முதல்வர். திருச்சி, வேலூர், திருவள்ளூரில் மணல் குவாரியில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவு. எஞ்சிய 37க்கும் மேற்பட்ட இடங்களில் மணல் ஒப்பந்ததாரர்களின் வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நீடிப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரும் விவகாரம். பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டு. டெல்லியில் கூடுகிறது இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு. பரப்புரை உத்திகள், செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்க திட்டம். வீட்டு காவல் கோரிய சந்திரபாபு நாயுடுவின் மனு தள்ளுபடி. சிறையே பாதுகாப்பானது என கூறிய நீதிமன்றம். கேரளாவில் பரவுகிறது நிபா வைரஸ். 2 பேர் உயிரிழந்த நிலையில் 16 சிறப்பு குழுக்களை அமைத்தது கேரள அரசு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீதான குற்ற விசாரணை தொடக்கம். பிரதிநிதிகள் அவை சபாநாயகர் மெக்கார்த்தி அறிவிப்பு. ஆசிய கோப்பை இறுதிக்குள் நுழைந்த இந்தியா 41 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது. ஒருநாள் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த ரோஹித் சர்மா தொடக்க வீரராக விரைவாக 8,000 ரன்களை குவித்தும் சாதனை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. சதமடித்து அசத்திய மார்க் ரம். ஐபோன் 15 வரிசையை அறிமுகம் செய்த ஆப்பிள் நிறுவனம். இரு புதிய கை கடிகாரங்களும் சந்தைக்கு வருகின்றன. நீட் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் உறுதி. சென்னை குளத்தூரில் அனிதா செயல்திறன் மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழக அரசின் பிளஸ் டூ பாடப்புத்தகத்தில் சனாதனம் குறித்து உயர்வாக இருப்பதாக அண்ணாமலை பதிவு. அமைச்சர்கள் சேகர்பாபு, உதயநிதி ஆகியோர் பிளஸ் டூவில் சேர்ந்து தெளிவு பெற வேண்டும் என ட்வீட். சென்னை மேடவாக்கம் அருகே மெட்ரோ ரயில் பணியின் போது விபத்து. இரும்பு கம்பி சரிந்து விழுந்ததில் இருசக்கர வாகன ஓட்டி படுகாயம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து. ஆலையின் உரிமையாளர் உயிரிழப்பு. 2 பெண்கள் உள்ளிட்ட 3 தொழிலாளர்கள் படுகாயம். லிபியாவை புரட்டி போட்ட டேனியல் சூறாவளி. அணைகள் உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் பேரழிவு. 10,000 மேற்பட்டோரை காணவில்லை என தகவல். தொழில்நுட்ப கோளாறால் வயல்வெளியில் தரையிறங்கிய விமானம். விமானியின் திறனால் உயிர் தப்பிய பயணிகள். மதுபான ஆலையின் சேகரிப்பு தொட்டியில் ஏற்பட்ட விரிசல். போர்ச்சுகலில் சாலைகளில் வழிந்தோடிய ஒயின்.